Hi friends, I'm your Karthik here. Nammude Max Karthik YouTube channel TNPSC kana videos ellame nam upload pannitirukrom. TNPSC free coaching day 19th oda second content enna nu kettingna vepam adhaavad heat. Idhila oru one liner paakaporam pavadi 1 vepathila pavadi 1 oru 50 online questions paakaporam. Skip pannama last vara paathutanga. Idhukana PDF nam description la sorry nam Telegram channel la link kuduthirukken. Neenga adha neenga download panni eduthukalam. Vaanga class ku pogalam. Porulin vepanilaiyai uyara seidhu மூலக்கூறுகளை வேகமாக இயங்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் வெப்பம். வெப்பத்தின் SI அலகு ஜூல். ஒரு பொருளின் வெப்பநிலை அல்லது குளிர்ச்சியை அளவிடும் அளவுக்கு வெப்பநிலை என்று பெயர். வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலையை கொண்ட அண்டார்டிக் கண்டத்தின் வெப்பநிலை என்ன? 89 டிகிரி செல்சியஸ். சமையலறை பொருட்கள் மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் டேஸால் உருவாக்கப்படுகிறது. பைராக்ஸ் கண்ணாடியால் உருவாக்கப்படுகிறது. ஒரு சின்ன கரெக்ஷனுங்க, ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா -89 டிகிரி செல்சியஸ், ரைட்டா? அண்டார்டிகால கண்டத்தோட வெப்பநிலை வந்து -89 டிகிரி செல்சியஸ். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். மருத்துவ வெப்பநிலைமானியானது 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை அல்லது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவீட்டினை கொண்டுள்ளது. ஆய்வக வெப்பநிலைமானியானது பொதுவாக -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்படுகிறது. ஒரு நாளில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலைமானியானது பெரும சிறும வெப்பநிலைமானி என்று அழைக்கப்படுகிறது. புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ் அல்லது 144.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். ரயில் தண்டவாளங்களில் சிறிது இடைவெளி இருக்க காரணம் வெப்பத்தினால் விரிவடைவதால். இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீர். வெப்பம் கடத்தா பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு கம்பளி. வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். 1 கிலோ கலோரி என்பது எதற்கு சமம்? 4200 ஜூலுக்கு சமம். ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. இதற்கு வெப்ப ஏற்பு திறன் என்று பெயர். 1782 வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது. தெர்ஸ்மோஸ்ட் என்ற சொல் கிரேக்கம் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. வெற்றிட குடுவை முதன் முதலில் 1892 எந்த அறிவியலாளர் கண்டுபிடித்தார்? சர் ஜேம்ஸ் திவார். பனி வீடுகளில் வசிப்பவர்கள் எஸ்கிமோக்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துவாங்க. நம்ம சேனலில் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் கொடுக்கணும்னு பார்க்குறதுக்கு பக்கத்து கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான PDF நம்ம டிஸ்கிரிப்ஷனில் சாரி டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை வெப்பசலனம் என்று அழைக்கிறோம். மூன்று நிலைகளிலும் வெப்பம் பரவுவதற்கு சரியான உதாரணம் விறகு அடுப்பு. தனிச்சூழி வெப்பநிலை -273 கெல்வின். ஓரலகு நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு அலகு அதாவது 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு தன் வெப்ப ஏற்பு திறன். நீரின் தன் வெப்ப ஏற்பு திறன் 4200 ஜூல் பெர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். திடப்பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும். இதற்கு பதங்கமாதல் என்று பெயர். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கலோரி. வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும். வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளை வெப்ப விரிவு என அழைக்கிறோம். மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். அது சார்லஸ் விதி. மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது பாயில் விதியை சார்ந்தது.
மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அது அவகாட்ரோ விதி. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு 6.023 × 10³ இந்த இடத்துல 23 பெர் மோல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. பவர்ல 23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள். நல்லியல்பு வாயுக்கள் பாயில் விதி மற்றும் சார்லஸ் விதி எதற்கு உடன்படுகின்றன? அவகாட்ரோ விதிக்கு. வெப்ப ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு மின் வெப்பக்கலன். ஆப்பிரிக்காவில் உள்ள லியாபாவில் 1922 ஒரு நாள் காற்றின் வெப்பநிலையானது எவ்வளவு கணிக்கப்பட்டிருக்கிறது? 59°C. நீர் மட்டம் நீர் பாயும் திசையை தீர்மானிப்பது போல பொருட்களின் வெப்பநிலையை வெப்ப ஆற்றல் பாயும் திசை வைத்து தீர்மானிக்கிறது. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள் விரிவு. வெப்பத்தினால் பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனப்படும். வெப்பத்தினால் மூலக்கூறுகளின் அதிர்வு அல்லது இயக்கம் அதிகரிப்பதால் அவற்றிற்கான இடைவெளி அதிகரிக்கிறது. இரண்டு உலோகத் தகடுகளை ஒன்றிணைக்க கடையாணி பயன்படுகிறது. வெப்பத்தை அரிதிர் கடத்தும் பொருள் கண்ணாடி. வெப்பநிலையினை அளக்க 3 வகையான அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெப்பநிலைமானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடையும். வெப்பநிலைமானியினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவியின் பெயர் வெப்பநிலைமானி. வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் பாதரசம் மற்றும் ஆல்கஹால். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் நம்ம நிறையா PDFs நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலில் முக்கியமான PDFs நான் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்ட நம்மளுடைய யூடியூப்பில் போயிட்டு அபவுட்டில் நம்ம யூடியூப்பில் சேனலுக்குள்ளே போயிட்டு அபவுட் அப்படின்ட்டு இருக்கும். கம்யூனிட்டி பிளேலிஸ்ட் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அபவுட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த அபவுட்டில் போயிட்டு பிளாக் ஃபார் PDF அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான PDFஸை நீங்கள் பிளாக்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 PDFஸ்க்கு மேலே TNPSC ரிலேட்டட் சம்மந்தப்பட்டது இருக்கும். டெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஐ எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த செய்திகள் அனைத்தையும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வந்து எதுவும் கிடையாது, நான் ப்ரொடெக்ட் பண்ணலை. இந்த PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த டெலகிராம் சேனலில் போய் நீங்கள் இந்த PDF டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.